தமிழகத்தில் மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் சட்டம் செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி மற்றும் பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியது. மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டம் செல்லும் என்று கூறிய நீதிபதிகள் இதற்கான அதிகாரம் அரசுக்கு உள்ளது என்றனர். மேலும் இந்த இடஒதுக்கீடு குறித்து 5 ஆண்டுகளுக்கு பின்னர் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இடஒதுக்கீட்டிற்கு எதிரான அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்தனர். சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை வரவேற்பதாக சட்டப்பேரவையில் தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு முன்னுரிமை அடிப்படையிலான இடஒதுக்கீட்டுக்கு உயர்நீதிமன்றம் தந்துள்ள மிகப்பெரிய அங்கீகாரம் என்று குறிப்பிட்டார். சமூக நீதியை மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் நிலைநாட்டி நாட்டிற்கே வழிகாட்டும் வரலாற்று கடமையை தமிழகம் தொடர்ந்து செய்திடும் என முதலமைச்சர் தெரிவித்தாா்.